நீங்க ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தீங்க. ஆனா தொடர்ச்சியாக தான் சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தொடர் பின்னடைவை திரு ஓ பன்னீர்செல்வம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அது வருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு தான். ஆனாலும் மறுபடியும் நீதிபதிகள் தனி நீதிபதிகள நீங்க அணுகி மறுபடியும் அதுக்கு நீங்க பரிகாரம் தேடிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறதுனால மறுபடியும் அதனால ஓபிஎஸ் வந்து தளர போறதில்லை. அவர் வந்து கடைசி நிமிடத்து வரைக்கும் நீங்க வந்து உயர் நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் அவர் அவரை தனக்கான சட்டபூர்வமான வாய்ப்பை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லையா, நான் ஏற்கனவே நான் முதல்ல அவர் முதல்ல பொதுக்குழு 23 ஜூன் 23 பொதுக்குழு கூட்டுவதை நீங்க வந்து அனுமதிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு போகணும்னு நான் அவருடைய கிரீன்பிரிஸ் ஆலையில அண்ணன் ஓபிஎஸ் சொன்ன போது, அப்ப அது குறித்தான ஒரு ஒரு முடிவு வராத பொழுதே அது உறுதியா போக சொல்லி அந்த போராட்டம் துவக்கினாரு. அந்த நீதிமன்றத்துக்கு போனாங்க. அது நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நீடிக்குது. அதனால அண்ணன் ஓபிஎஸ்க்கு வந்து மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஆதரவு பெருகிட்டே வரும். நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணா நீங்க ஒரு ஒரு திருச்சியா எடப்பாடி கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு மாற்றி தரத்துல. ஆனா நீங்க அந்த எடப்பாடியுடைய இந்த செயற்குழு பொதுக்குழு மட்டும் பெரும்பான்மை மட்டுமே அவருடைய அரசியல் வெற்றிக்கு அது வாய்ப்பா அல்லது வலிமையா சேர்த்துனா வலிமை சேர்க்காது. ஏன்னா அந்த தொடர்ந்து தேர்தலில் தோக்குறாரு. அது மட்டும் இல்லை, இப்ப நீதிபதி ஐயாவுடைய அந்த பார்வை என்ன, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அண்ணன் ஓபிஎஸ் கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா மற்றபடி அண்ணன் ஓபிஎஸ் போய் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறார். 1000-9000 கொடிகளோடு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்க. அவங்க அதிமுககாரர்கள். அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அவர்களுக்கு பொருந்தவில்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் மட்டும்தான் அந்த கொடியை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அவன் ஓபிஎஸ் தான் அந்த கொடியை பயன்படுத்தல, அந்த சின்னத்தை பயன்படுத்தல. ஆனா 1000 பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவர்கள் அதிமுக கொடியை கட்டுகிறார்கள், சின்னத்தை பயன்படுத்துகிறார்கள். அதை நீதிமன்றத்திலும் கூட சொல்லியிருக்காங்க திரு தனியரசு. ஓ பன்னீர்செல்வத்தை தாண்டி அவரோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பயன்படுத்தலாம், அதற்கு தடையில்ல, ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் பிரதானமா சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் அதுதான் அது நமக்கு வலிமைதான். இப்ப அப்ப நீங்க இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக என்ற பேரறிஞர் அண்ணாவின் திருவிழா படம் பிடித்த அதிமுக அந்த வெற்றி கொடியை தாங்கி 1000 பேர் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில அலையலையா ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது சட்டப்படி அண்ணன் ஓபிஎஸ் இறுதி தீர்ப்பு அண்ணன் ஓபிஎஸ்க்கு வருகிற வரை இப்பொழுது இடைக்காலமா கொடியை பயன்படுத்த மாட்டார், சட்டத்தை பயன்படுத்த மாட்டார். ஆனா 1000 பேர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற பொழுது அதற்கு தலைமையேற்று அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கையையும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையையும் ஊட்டி அதிமுகவின் உரிமையை மீட்பதற்கு தொண்டர்களுடைய அந்த உரிமை குழு உரிமை போராட்டத்தை நடத்துறாருல, அதனால அதுல கட்டாயமா அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார். நீதிமன்றத்திலேயே இறுதி தீர்ப்புல அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பா வெற்றி பெறுவாரியா? சரி.